ஹலோ கைஸ், இட்ஸ் தமிழ் கேமிங். அண்ட் இன்னைக்கு நம்ம பேண்டன் ஏலியன் அனாலிசிஸோட எபிசோட் 4ல இருக்கும். இந்த எபிசோட் 4ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஏலியனோட நேம் என்ன அப்படின்னா, த கோஸ்ட் ஃப்ரீக். ஸோ இந்த வீடியோல நம்ம கோஸ்ட் ஃப்ரீக்கோட ஆர்ஜின்ஸ் அண்ட் பவர்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ், ஓவரால் வீக்னஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஏலியனை பத்தின எபிசோட் எல்லாத்தையுமே இந்த வீடியோ ஃபுல் ஃபுல்லாக பார்க்க போறோம். ஸோ வீடியோ போறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் பேண்டன் ஏலியன் அனாலிசிஸ்ல நம்ம எந்த வீடியோ ஃபீச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறாம கமெண்ட் பண்ணுங்க. கோஸ்ட் ஃப்ரீக் அப்படின்ற ஏலியன் எடுத்துக்கிட்டோம்னா, பேண்டன் பிரான்சைஸ்லயே அந்த இன்விசிபிலிட்டி அப்படின்ற ஒரு எபிலிட்டியை வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது அப்படின்றது இந்த ஏலியன் மூலமா தான். இந்த ஏலியன் எக்டோனியூட்ரேன் அப்படின்ற ஏலியன் வகையை சேர்ந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலியனோட ஹோம் வேர்ல்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனூர் ஃபெட்டாஸ் அப்படின்றது அதோட ஹோம் வேர்ல்டு. அண்ட் இந்த ஏலியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக காமிச்சிருப்பாங்க. ஒன்று வந்துட்டு நார்மலி ஒரு ஏலியனை வந்துட்டு ஒரு கோஸ்ட்ரிக் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஸ்காருன்னு சொல்லிட்டு கோஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈவில் ஃபார்மில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ஜிஸ்காரை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் நம்ம ஆர்ஜினை பற்றி சொல்லணும் இல்லையா, ஸோ அதற்காக நான் வந்துட்டு இந்த ஜிஸ்காரை பற்றி நான் ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுத்துறேன். ஆக்சுவலி மாயாக்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆமிட்ரிக்ஸில் எல்லாத்தோட ஏலியன் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கப்போ ஃப்ளோரன் அப்படின்னு சொல்லிட்டு வைல்டு வேனோட ஹோம் பிளானட்க்கு வந்து போவாங்க. அங்கே போய் வைல்டு வேனோட டிஎன்ஏ சாம்பிளை கலெக்ட் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ்ட் ஃப்ரீக் நம்ம வைல்டு வேனோட பாடியில் இருப்பாங்க. ஸோ அப்படி ஊடுருவிட்டு இருக்கும்போது சடன்லி என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வைல்டு வேனோட டிஎன்ஏ சாம்பிளோட சேர்த்து நம்ம ஜிஸ்காரோட டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஆமிட்ரிக்ஸ்குள்ள போயிடும். கோஸ்ட் ஃப்ரீக்கோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் கோஸ்ட் வந்து எப்படி வந்து நமக்கு காமிச்சிருப்பாங்களோ அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். கோஸ்ட்டுக்கு பொதுவாகவே காலில் இருக்காதுல, அது வந்துட்டு லைக் ஒரு ஆவி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்துட்டு இதுலேயுமே போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்ணு தான் இருக்கும். அண்ட் அந்த கண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல நிற்காது, அதுபடி கண்ணு முக்கு வாய் எல்லா இடத்துலையும் போய் பின்னாடி முதுகு பக்கம் கூட போய் பார்த்தீங்கன்னா அந்த கண் வந்துட்டு ஊடுருவி, ஐ மீன் ஊடுருவின்னு சொல்கிறத விட ட்ரேஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். அது மூவ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் அந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் ஒரு லைன்ஸுமே இருக்கும். அந்த லைன்ஸ் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுமே வந்து அங்கிட்டு இங்கிட்டு பாஸ் அவுட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலரில் வெளியே ஒரு ஸ்கின் இருக்கும். அண்ட் அந்த ஸ்கின் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரிஜினல் ஃபார்ம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். ஒரிஜினல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம சிஸ்கேர் எப்படி இருக்கிறோம் அதே மாதிரி தான் பார்த்தோம்னா எல்லா கோஸ்ட்ரிக் அதாவது ஓவரால் அந்த எக்டோனியூட்ரேன் எல்லா ஸ்பீசிஸுமே அப்படி தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கோஸ்ட்ரிக் கிட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு டென்டக்கிள்ஸ் இருக்கும். அண்ட் அந்த டென்டக்கிள்ஸ் தான் வந்துட்டு நம்ம கோஸ்ட்ரிக்கை இன்னுமே வந்து திகிலூட்டும்படியாக ரொம்ப ஹாரிஃபைங்காக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி தான் கைஸ் கோஸ்ட்ரிக் அப்படின்ற ஒரு ஈலைன் இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம கோஸ்ட்ரிக்கோட பவர்ஸ் அண்ட் எல்விடிஸை பற்றி பார்த்தலாம். கோஸ்ட்ரிக்கோட பவர்ஸ் அண்ட் எல்விடிஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு கிளீஷேவான ஒரு கோஸ்ட்ரிக் என்னென்னலாம் எபிலிட்டி இருக்குமோ அதெல்லாமே வந்துட்டு நம்ம கோஸ்ட்ரிக்குமே இருக்கும். ஸோ ஜஸ்ட் லைக் இந்த இன்விசிபிலிட்டி அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஊடுருவும் தன்மை, அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மறைஞ்சிருக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒருத்தரை வந்து அசால்ட்டாக கண்ட்ரோல் பண்ணவும் முடியும். அண்ட் இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், நான் தம்ப்நெயிலில் வந்து குவென்டனிசன் வந்து ஒருத்தரை வந்து நம்ம சிஸ்கர் வந்து கண்ட்ரோல் பண்ணுவார் இல்லையா, அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சீனில் வந்துட்டு சமபாடாக சார் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களையும் கண்ட்ரோல் பண்ணும்போதுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரால் வந்துட்டு லைக் எப்படி சொல்கிறது, பொதுவாகவே இந்த கோஸ்ட்ரிக் எல்லாமே வந்துட்டு வெளிச்சம் தான் வந்து முதல் எதிரின்னே சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ சன்லைட் பிடிச்சுன்னா கோஸ்ட்ரிக் வந்து மறைச்சு போயிடும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க வந்துட்டு யாரையோ வந்து ப்ரொசஸ் பண்ணாங்கனாலோ இல்லை இன்டான்ஜிபிலிட்டி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து கையாண்டாங்கனாலோ இந்த மாதிரி ஈஸியாக ஊடுருவும் போது அந்த சன்லைட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து எதிர்க்காது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த கோஸ்ட்ரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் எக்ஸ் மாதிரியான ஒரு ஆம்னிபோர்டன்ட் ஏலியனை வந்து ஊடுருவ ட்ரை பண்ணிச்சுனாலோ அதை வந்து டேக் ஓவர் பண்ண நினச்சிச்சுனாலோ என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இது பாசிபிள் இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நானே நிறைய பேர் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். பட் இதுக்கு வந்து சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இன்னொரு அபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டென்டக்கிள்ஸை யூஸ் பண்ணி ஹார்டான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதனால் தூக்க முடியும். ஊடுருவும் தன்மை அப்படின்றதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ்ட்ரிக் அப்படின்ற ஏலியனுக்கு ஒரு பெரிய ட்ரம் கார்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கோஸ்ட்ரிக் வந்துட்டு ஒரு கிளாஸ் எல்லாமே இருக்குது, அது வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பான கிளாஸ் அப்படின்றப்போ அதால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸால் ஒரு மெட்டலை கூட அப்படியே ஈஸியாகவே ஸ்க்ராச் பண்ணி அப்படியே பிரேக் அவுட் பண்ணிடலாம் முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேனா அப்படின்ற ஒரு பவர் சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா பெண்டன் வந்து நிறையவே காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த மேனா அப்படின்ற ஒரு பவர் சோர்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ்ட்ரிக்கால் ஈஸியாகவே அப்சர்வ் பண்ண முடியும். அண்ட் இப்படி மறைஞ்சிருக்கும் போதே வந்துட்டு அதெல்லாம் சண்டையும் போட முடியும். அண்ட் ஆல்சோ கோஸ்ட்ரிக்கால ஸ்பேஸில் வந்து சர்வேவும் பண்ண முடியும். அண்ட் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கப்போ நார்மலாக ஏலியன்ஸ்க்கு இருக்கிற எல்லா மாதிரியான ஒரு எபிலிட்டியுமே இருக்கும், அதாவது என்ஹான்ஸ்டு ஸ்ட்ரென்த்து அண்ட் தன் டூரபிலிட்டி இந்த மாதிரியான ஒரு விஷயமே வந்து பார்த்தா நம்ம கோஸ்ட்ரிக் இருக்கிறோம். அண்ட் ஆல்சோ நம்ம கோஸ்ட்ரிக்கால வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைண்டையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கப்போ இதால் வந்துட்டு சம்டைம்ஸ் எனர்ஜி பீம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண முடியும். அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை, ஏதோ ஒரு எனர்ஜி பீம்ஸை பேர் கொடுக்குற அளவுக்கான சக்தியுமே நம்ம கோஸ்ட்ரிக்ட இருக்குது. டெலிகினசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எபிலிட்டியும் நம்ம கோஸ்ட்ரிக்ட இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம கோஸ்ட்ரிக்ட் இருக்கிற அந்த ப்ரொடெக்டிவ் ஸ்கின் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்துட்டு கோஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆக்சுவலி இது நான் ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டியது, பட் ஸ்டில் நான் வந்துட்டு இதோட பர்சன் அபிலிட்டிஸில் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ வந்துட்டு அப்படியே நம்ம வீக்னஸில் வந்துட்டு அப்படியே ஜம்ப் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா சன்லைட் அப்படின்றதான். ஸோ பொதுவாகவே கோஸ்ட்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கே தெரியும் அதுக்கும் வெளிச்சத்துக்கும் ஆவே ஆகாது. பட் இப்போ நம்ம பென்டன் எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து கோஸ்ட்ரிக்காக மாறினார்னா அவரால் வந்து அண்டர் த சன்லைட் அவரால் வந்து இருக்க முடியும். பட் அந்த ப்ரொடக்டிவ் ஸ்கின் லேயர் இருந்தால் மட்டும்தான்.
பட் அந்த ஸ்கின் லேயர் இல்லாமல் சிஸ்கேர் மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்கன்னா அப்படியே நம்ம கோஸ்ட்விக் வந்து பொசுங்கி போயிடும். ஸோ அது வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் வீக்னஸ். அண்ட் என்னதான் வந்துட்டு நம்ம கோஸ்ட்விக்கால் ஒரு இன்விசிபிலிட்டியாக அதாவது மறைவும் தன்மை அதுக்கு வந்து இருந்தாலும் ஒரு சில ஏலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட்விக்கை வந்து ஈஸியாக பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கிராப்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீசிஸ் வந்து பெண்டன் வந்து காமிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ்ட்விக் வந்து ஈஸியாக பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏலியன்ஸ் லைக் வைல்ட் மட்டாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே கோஸ்ட்விக் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் கோஸ்ட்விக்கால் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸோட பாடிஸில் வந்து ஊடுருவ முடியாது. ஏன்னா அவங்க தான் மைண்டே இருக்காது. அப்புறம் எப்படி அவங்களோட பாடியில் வந்து ஊடுருவி அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. அதுக்கப்புறம் கரண்ட்டை வச்சே நம்ம கோஸ்ட்விக்கை வந்து அப்படியே பொசிக்கிறலாம். இன்னும் சொல்லப்போனால் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது கோஸ்ட்விக்கோட ஒரு மெயினான வீக்னஸ் அப்படின்னு கூட இந்த மாதிரியான ஒரு வீக்னஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ் இதுதான் கோஸ்ட்விக்கோட ஆர்ஜின்ஸ் பவர்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ் எல்லாமே. இந்த வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஜஸ்ட் இன் கேஸ் நான் கவர் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா மறக்காம நீ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்படின்னா நானுமே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் நான் தெரிஞ்சுப்பல. அதுக்கெல்லாம் முன்னாடி பென்டன் எலியன்ஸோட அடுத்த எபிசோடில் நம்ம எந்த என்ன ஃபீச்சர் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒப்பீனியன்ஸை தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் தெரிவிக்கலாம். அண்ட் வீடியோ முடிய போகுது அப்படின்றப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நான் உங்கள் இடத்துல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.